उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. சீத ராவணனை பார்த்து பேசுறா, ராமனுடைய அம்பு வந்து எந்த ஒரு கரண் தூஷணா த்ரிசிரசு இவாளுடைய ஆர்மி அப்படியே கொன்னுதோ அந்த பங்கிலமா இருக்கக்கூடிய அந்த ஒரு அம்பை வந்து பிரக்ஷாலனம் தொடக்கிறதுக்கு அலம்பத்துக்கு உன்னுடைய ருதிரம் தேவை, உன்னுடைய ரத்தத்தினாலதான் அலம்ப போறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு இதுவரைக்கும் அந்த கரதூஷனால் ஜனஸ்தான சமரத்துக்கு அப்புறம் எந்த ஒரு யுத்தமும் இல்லாத வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்படியே உன்னுடைய இதை உயிரை குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சாதவ பட்சி மாதிரி லக்ஷ்மணனுடைய அம்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. முடிச்சு இந்த 21வது ஸ்லோகத்துல எந்த ஒரு வார்த்தையுமே அவனுடைய காதுக்குள்ள நுழையல. அப்படியே அந்த ஆசன்ன மிருத்யு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, சாகர நிலைமை பாம்புனால கடிக்கப்பட்ட ஒருத்தன், அவனுக்கு வந்து அப்படியே பெரிய பெரிய பாம்பனுடைய விஷத்தெல்லாம் போக்கக்கூடிய ஒரு மருந்து எந்த ஒரு எஃபெக்டுமே இருக்காதோ அந்த மாதிரி ஒரு மன்மதனுடைய ஒரு பராகாஷ்ட நிலைமையில இருந்துட்டு அவனுக்கு வந்து என்ன பண்றோங்கிற ஒரு டிஸ்டிங்ஷனே இல்லாத இருக்கக்கூடிய ராவணன். அதனால இவ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கூட நன்மையாக இருந்த பொழுதிலும் அது ஒரு வார்த்தை கூட அவனுடைய காதுல நுழையல அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும். அத நிஷ்சரணார்த்தம் பஞ்சவாணி விபின்னம் நாஹி ஜனகசுதாயாஹ பிராப்த ஏகாபி வாணி ஜனம் உபநத மிருத்யு பஞ்சவக்த்ராஹிதஷ்டம் அஹிதஷ்டம் பஞ்சவக்த்ரா அஹிதஷ்டம் விஷதி ஹிருத விஷாதே ரோஷதேஹே கிம் நு சக்திஹி. அத நிஷிச்சரநாதம் பஞ்ச பாணி விபின்னம், அந்த வ ப ரெண்டுமே வந்து உங்களுக்கு சில சமயம் அது இதுவா இருக்கும், வபயோர் அபேதஹாம்பா. ஆனா இந்த இடத்துல வந்து பஞ்ச பாணி விபின்னம்னு போட்டாதான் அஞ்சு பாணங்கள் உடைய மன்மதன், பஞ்ச பாணாக அஸ்ய சந்தி, அதனால அந்த மன்மதனுக்கு பஞ்சபாணின்னு பேரு. அந்த மன்மதனால அடிக்கப்பட்ட நிஷிச்சரநாதம் அந்த ராவணனை ஜனகசுதாயாக ஜனகசுதாவான சீதையினுடைய வாணி ஏகாபி வாணி ஒரு வார்த்தை கூட ந பிராபத்து ந பிராபதிஹி அடையல இல்லையா அப்படின்னு, என்னமோ எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ அந்த ராவணனுக்கு ஏதாவது நல்லா புத்தி சொன்னா கேட்பானா, தனக்கும் தெரியாது இன்னொருத்தர் சொன்னாலும் கேட்க மாட்டான், அப்படிப்பட்டவன் ராவணனுடைய கேரக்டர். அதனால ஜனகசுதாயாக சீதையினுடைய ஏகாபி வாணி ஒரு வார்த்தை கூட நஹி பிராபத் அடையவில்லை. யார் அடையவில்லை? நிஷிச்சரநாதம் பஞ்சபாணி விபின்னம் மன்மதனால அடிக்கப்பட்ட நிஷிச்சரநாதம் ராட்சசர்களுடைய நாதன் பதியான ராவணனுக்கு ராவணனை அடையவில்லை. அதுக்கு வந்து திருஷ்டாந்தம் இந்த இடத்துல என்னன்னா, உபநத மிருத்யும் பஞ்சவக்த்ர அஹிதஷ்டம் ஜனம் ஹிருத விஷாதேஹே ஓஷதேஹே சக்திஹி விஷதிக்கும்னு நுழையுமா அப்படின்னு கேட்கிறார். இந்த இடத்துல என்னன்னா பஞ்சவக்த்ர அஞ்சு முகம் உள்ள அஞ்சு தலை பாம்பு, பஞ்சவக்த்ர அஹி அஞ்சு தலை பாம்புனால கடிக்கப்பட்டவன் ஒருத்தன், ரைட்டா? ஒரு தலை பாம்பு கடிச்சாலே நமக்கு அந்த விஷம் வந்து உடம்பு பூரா சிக்கிடுகிடுன்னு பரவி மிருத்யு தான் அங்க. அஞ்சு தலை பாம்பு வந்து கடிச்சிருக்கு, அஸ்யூமிங் அஞ்சு தலைனாலையும் அது கடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ எவ்வளவு விஷம் உள்ள உடம்புல இறங்கியிருக்கும். அப்படி இருக்கிறவன் உபநத மிருத்யு, அப்படியே அந்த ஆசன்ன மிருத்யு, அவனுக்கு அடுத்தது இது மரணம் தான், வேற எதுவும் இல்லை அங்க, ரைட்டா? அப்படியே கிட்டக்க வந்துருத்தும் அவனுக்கு மிருத்யு. அப்படி இருக்கக்கூடிய ஜனம் ஒரு மனிதனை சக்திஹி ஓஷதேகே சக்திஹி கிம் விஷதி அப்படின்னா ந விஷத்தின்னு அர்த்தம். ஓஷதி மருந்தினுடைய ஒரு சக்தியானது, மருந்தினுடைய எஃபெக்ட் பிரபாவம்ங்கிறது விஷதி கிம்னு நுழையுமா என்ன? எந்த மருந்து? அந்த மருந்துக்கு வந்து விசேஷணம் போடுறார் ஹிருத விஷ ஆதேஹே, அப்படி ஆதி அப்படின்னா மனோவியதா அப்படிங்கிறார். ஆக்சுவலி ஆதினா மனோவியதா,
இந்த இடத்துல அதனுடைய ஒரு என்ன சொல்றது, விஷத்தினுடைய ஒரு பிரபாவம்னு எடுத்துக்கலாம், டார்மெண்ட்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல, சரியா? ஸோ ஹிருத விஷ ஆதேகே, அந்த விஷத்தினுடைய ஆதி கொடுமையை ஹிருத போக்கடிக்கிறதுக்கு தகுதி உடைய ஓஷதி, மருந்து, சரியா? ஹிருத அந்த ஓஷதி வந்து சாதாரண ஓஷதி இல்லை, எப்பேற்பட்ட விஷத்தினுடைய ஒரு எஃபெக்ட் பிரபாவம் அந்த, அதாவது உடம்பெல்லாம் வந்து எரியறது, அதுக்கப்புறம் கழுத்தை போய் நெருக்கிறது, இந்த மாதிரி பிரெத்லெஸ்னஸ் இருக்கும், இந்த மாதிரி பலவிதமான ஆதி அண்ட் மென்டல் டார்ச்சரும் ஜாஸ்தி, விஷம் அந்த இது கடிச்சுடுதே அப்படின்னு. ஸோ விஷத்தினால ஏற்படக்கூடிய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டார்மெண்ட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஓஷதி இருக்கு. ஆனா அந்த ஓஷதிக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்கிறாரு. ஏன்னா அவன் அடுத்தது சாக போறான், கடைசி காலத்துல சங்கரா சங்கரான்னுட்டு அவனுக்கு மருந்து கொடுத்தா ஒன்னும் எஃபெக்டே இருக்க போறது இல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில ராவணன் இருக்கான் அப்படிங்கிறார். புரியுறதா? இப்ப இங்க வந்து பார்த்தேன்னா இவ கிவ எல்லாம் போடல, அதனால உபமா இல்லை, உங்களுக்கு வந்து திருஷ்டாந்தம்னு பேரு. பிம்ப பிரதிபிம்ப பாவேன, வாக்கிய துவய ரெண்டு வாக்கியங்கள் இருக்கு, அதாவது ஜனகசுதாயாக ஏகாபி வாணி பஞ்சபாணி விபின்னம் நிஷிச்சரநாதம் ந பிராபத்து, அடையவில்லை அப்படின்னு சொல்லி. அடுத்தது வந்து ரெண்டாவது சென்டென்ஸ் வந்து உபநத மிருத்யும் பஞ்சபக்தர அகிதஷ்டம் ஜனம், அஞ்சு தல பாம்புனால கடிக்கப்பட்ட மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனம் ஒரு மனிதனை, ஹிருத விஷாதேகே ஓஷதேகே. ஸோ அந்த ஹிருத விஷாதேகேன்னு இங்கே வந்து இதுக்கு போடுறச்சு, சீதையினுடைய வார்த்தை இல்லையா, அந்த சீதையினுடைய வார்த்தை, அவ பேசுற பேச்சு, முன்னாடி சொன்ன மூணு இதையும் எடுத்துக்கணும், அந்த கத்திய போர்ஷன் அண்ட் அந்த ஸ்லோகம் எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்த்தோம்னா, யாரு கேட்டாலுமே தனக்கு இருக்கக்கூடிய அந்த மன்மத அவஸ்தை போயிடும், போயிடணும் ராவணனுக்கு, போய் அவனுக்கு நல்ல புத்தி வரா மாதிரி தான் அவ வந்து சொல்லியிருக்கா வார்த்தை. எப்படி ஒரு ஔஷதிக்கு வந்து விஷத்தினுடைய பிரபாவத்தை போக்குறதுக்கு சக்தி இருக்கோ, அந்த மாதிரி சீதையினுடைய வார்த்தைக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனோ விகாரங்கள், தப்பான ஒரு விகாரங்கள் போகக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அவ வார்த்தைக்குங்கிறது தெரியறது நமக்கு இல்லையா. அதனால்தான் அப்படி கம்பேர் பண்றார் அழகா, ரைட்? அண்ட் அதை வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாதிரி, ஒரு பிம்பம் ஒரு பிரதிபிம்பம் அது மாதிரி அந்த ரெண்டு வாக்கியத்தையும் போட்டதுனால இந்த இடத்துல திருஷ்டாந்த அலங்காரம். சாமானிய தர்மம்ங்கிறது வேற ரெண்டுத்துக்கும், சரியா? சாமானிய தர்மம் ஒன்னா இருந்துடுத்துனா உங்களுக்கு வந்து பிரதிபஸ்தூபமாக ஆயிடும், இங்க சாமானிய தர்மம் வேறங்கிறதுனால திருஷ்டாந்தம். அத நிஷிச்சரநாதம் பஞ்சபாணி விபின்னம் நஹி ஜனகசுதாயா பிராபத் ஏகாபி வாணி ஜனம் உபநத மிருத்யும் பஞ்சவக்தராக. இது கடைசியில் ஒன்று சொன்னால் என்ன சொன்னால், டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரதிவஸ்தூபமா அண்ட் திருஷ்டாந்தம், அதுல வந்து பிரதிவஸ்து உபமால வந்து உங்களுக்கு சாமானிய தர்மம் ஒண்ணு, சாதாரண தர்மம் இருக்கோ இல்லையோ, உபமான உபமேயம் இருக்கோ இல்லையோ, அதுல வந்து உங்களுக்கு சாதாரண தர்மம் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப உபமான வாக்கியம்னு ஒண்ணு, உபமேய வாக்கியம்னு ஒண்ணு இருக்கும், அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்றோம் இல்ல. அந்த பிரதிவஸ்து உபமால வந்து உங்களுக்கு உபமான வாக்கியம் உபமேய வாக்கியம் ரெண்டு இருக்கும், சாதாரண தர்மம் ரெண்டு வாக்கியத்திலயும் ஒன்னா இருக்கும். வேற திருஷ்டாந்தத்துல பார்த்தேன்னா பிம்ப பிரதிபிம்ப பாவத்துல உங்களுக்கு வந்து சாதாரண தர்மம் வேறையா இருக்கும், எஃபெக்டே இல்லைங்கிறோம், அவன் அங்க வந்து அந்த பேச்ச அவன் கேட்கலங்கிற மாதிரி சொல்றான் இல்லையா. சாதாரண தர்மம் வேறையா இருக்கும், அதனாலதான் திருஷ்டாந்தம்ங்கிறோம் இந்த இடத்துல, சரியா? அத நிஷிதரநாதம் பஞ்சபாணி விபின்னம் நஹி ஜனகசுதாயா பிராபத் ஏகாபி வாணி ஜனம் உபநத மிருத்யும் பஞ்சவக்த்ராஹிதஷ்டம் விஷதி ஹிருத விஷாதே ரோஷதேஹே கிம்னு சக்தி. அடுத்தது கத்தியம் படிங்க, படிக்கிறீங்களா? ஏவம் ஜனகதுஹிதுஹு அவதீரணா ஃபணிதிம் ஆக்கர்ணிய கோப்ப பராங்முகஹ தசமுகஹ தாம் அபிதஹ நிவசந்தீஹி ஆரக்ஷிக ராட்சசீஹி உத்திஷ்ய பவத்யஹ சதுர்பிஹி அபி உபாயைஹி ஏனாம் அவஷ்யம் வஷ்யாம் குருத்வம் இயம் அனனுகூலா சேத் இமாம் ஹதாஷாம் ப்ராத ரஷனாய மகானசம் நயத இதி ஆதிஷ்ய
நிஷாந்தே பிரத்யாசன்னே நிஷாந்தம் ஏவ பரிவிவேஷ. இந்த மாதிரி அவளுடைய வார்த்தையை கேட்டுட்டு, சீதையினுடைய அந்த வார்த்தையை கேட்டுட்டு ராவணனுக்கு வந்து கோபம் வந்துருத்து. கோபம் வந்துட்டு நேர சீதையை அட்ரஸ் பண்ணாத வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ராட்சசிகளை அட்ரஸ் பண்ணாராம். கோபத்தினால பராங்முகா மூஞ்சியை திருப்பிண்டு தசமுகன், அதாவது ராவணன், பக்கத்துல இருக்கிற ராட்சசிகளை பார்த்து சொல்றார். முதல்ல ஏவம் இவ்வாறு ஜனக துஹிதுஹு சீதையினுடைய அவதீரணா பணிதி, அவதீரணான்னு அவமானப்படுத்துற மாதிரி அவளுடைய வார்த்தைகளை கேட்டுட்டு, ரைட், அவனுக்கு அதாவது அவதீரணா பணித்தின்னு அதை சொல்றச்சேயே அவமானப்பட்டது மாத்திரம்தான் அவனுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குங்கிறது தெரியறது. அதுல இருந்து நம்ம வந்து திருந்திக்கணுங்கிற மனசு இல்லை அவனுக்குங்கிறதுனாலதான் அதை இன்னமும் உபதேச பணித்தி இல்லை அவதீரணா பணித்தின்னு அதை சொல்றார் இல்லையா. அவமானப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை ஆகர்ணிய கேட்டுவிட்டு கோப பராங்முகாங்கிறச்சி கோபேன பராங்முகா, கோபத்தினால மூஞ்சியை திருப்பிண்டாமா. பராங்முகாங்கிறச்சு ஹி இஸ் அவர்ஸ் டு த சிச்சுவேஷன், அதனால கோபத்தினால மூஞ்சியை திருப்பினவனாக தசமுகா ராவணன் தாம் அபிதா நிவசந்தீஹி ஆரக்ஷிக ராட்சசீஹி உத்திஷ்ய. தாம் அபிதா அவளை சுற்றி இருக்கக்கூடிய யார், சீதாம், சீதாம் அபிதா சீதையை சுற்றி இருக்கக்கூடிய நிவசந்தீஹி இருக்கின்ற வசிக்கின்ற ஆரக்ஷிக, அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னுட்டு வச்சுருக்கானோ இல்லையோ, ஜெயில் மாதிரி தானே வச்சுருக்கா அவளை. ஸோ ஆரக்ஷிக ராட்சசீஹி அந்த காப்பாற்றுகின்ற ஆர் அவ ஓடி போகாமல் தடுத்து கொண்டிருக்கிற ராட்சசீஹி ராட்சசிகளை பார்த்து உத்திஷ்ய குறித்து பவத்யா நீங்கள்லாம் சதுர்பிரபி உபாயைஹி ஏனாம் அவசியம் வசியம் குருத்வம், நான்கு உபாயங்களையும் வைத்துக்கொண்டு நீ இவளை வந்து வசியம் பண்ண ட்ரை பண்ணு. ஐடா நான்கு உபாயங்கள் என்ன, சாம தான பேத தண்டர். ஸோ சதுர்பிஹி நான்கு விதமான உபாயைஹி உபாயங்களினால் சாம தான பேத தண்டம் என்கிற நான்கு விதமான உபாயங்களை வைத்துக்கொண்டு ஏனாம் இவளை சீதையை அவசியம் நிச்சயமாக வசியாம் குருத்வம் வசியமாக்கும்படி, அதாவது அவ எப்படி என்னை வந்து அண்டி இருப்போளோ அந்த மாதிரி அவளை தன்வசப்படுத்தி படுத்து ட்ரை பண்ணுங்கோங்கிற. ஒருவேளை இயம் அனனுகூலா சேத்து இவ வந்து வழிக்கு வரல வச்சுக்கோ, இமாம் ஹதாஷாம் ஆசையை போக்கடிக்கப்பட்ட ஆசையை உடையவள், எந்த ஒரு ஆசையும் இல்லாத இவளை, ஏன்னா ராவணனுக்கு அடிபணியலைன்னா she cannot hold any desire for anything else, ena avalukku adutathu mrityu dhaan, adanal hatasha angrar seethaya. So imam hatasham pratharasanaya kaartala saapidrathukaga kitchen kaishin podungo angra manasam nayata samaya kattukku kaishin podungo appadina enna ivula samachu na ivula saapidrungo angra maamsama aakidungo ivula appadina bayamurthran ravanan iti aadishya endru aadesham seidhu vittu நிஷாந்தே இரவில் நிஷாந்தே பிரத்யாசன்னே இரவனுடைய ஒரு கடைசி பகுதி இருக்கும் பொழுது பிரத்யாசன்னே கிட்ட நெருங்கும் போது நிஷாந்தமேவ பிரவிவேஷ, நிஷாந்தம்ங்கிறச்சு கிரகம் வீடு, அந்த இடத்துல எல்லாம் யமக்கம் உங்களுக்கு யமக்கம்ங்கிறச்சு ஒரே வேர்டு வேற மீனிங்ல இருக்கலாம் அல்லது சேம் மீனிங்ல இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் இட், சப்தாலங்காரங்கள் இதெல்லாம். ச நிஷாந்தே பிரத்யாசன்னே இரவனுடைய கடைசி பகுதி நெருங்கி இருக்கும் பொழுது பிரத்யாசன்னே நிஷாந்தமேவ பிரவிவேஷ தன்னுடைய வீட்டுக்கே நுழைந்தான். ததனு க்ஷணதாச்சரீனாம் பீஷண வீக்ஷண வாக்தோஷ வாக்தோஷ உண்மேஷேன முக்குலித்த ஹிருதய புண்டரீகா புண்டரீக யூத பரிவிருத்த சாரங்க அங்கனா பங்கீம் அங்கீ குர்வானா கீர்வான தருணி இவ ஷாபபலாத் வது வசுதாம வசுதாம் பிரபன்னா ஜனகநந்தினி சிந்தாம் ஏவம் அக்கரோத். ததனு அதற்கு பிறகு ராவணன் தன்னுடைய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் க்ஷணதாச்சரீணாம் பீஷண வீக்ஷண வாக்தோஷ உன்மேஷண, முதல்ல வந்து பீஷண வீக்ஷண, அடுத்தது பீஷண வாக்கு, ரெண்டுத்துக்கும் அந்த பீஷணாவை போட்டுக்கோங்க, அப்போதான் இன்னும் அழகாக இருக்கும், இன்னும் ஒரு எஃபெக்டாக இருக்கும்.
ஸோ பீஷண இந்த இவாள்லாம் சுற்றி இருக்கிற ராட்சசிகள்லாம் வந்து பயமுறுத்தின்னு பார்க்குறா, ஒரு ஒரு த்ரெட்டன் பண்ணுற மாதிரி பார்க்குறா, அதுக்கப்புறம் பயமுறுத்துற மாதிரி வார்த்தைகள் பேசுகிறா. ஒவ்வொருத்தையும் வந்து பயம், உனக்கு என்ன வேற வேலை, எங்கள் ராவணன் போலும் இருக்கானா, ஓ யாராவது உனக்கு கிடைப்பானா, போயும் போயும் அந்த ராவணனை ராமனை போய் நீ வந்து ஆசைப்படுறியே, அவனுக்காக உயிரை உயிரை விடுறதுக்கு நீ தயாராக இருக்கே அப்படின்னு சர்க்கத்தில் சர்க்கம் சர்க்கமாக பேசுவாவா. ரெண்டு மூணு சர்க்கம் வரும் அதில் எக்கச்சக்கமாக. தே வில் ட்ரை டு கன்வின்ஸ் ஹர், ராவணனோட வசத்தியை பேசி உனக்கு வந்து அவன் லாயக்கே இல்லை யுவர் அப்படின்னு எல்லாம் பேசுவாவா இந்த ராட்சசிகள். க்ஷணதா, க்ஷணதாங்கிறச்சே ராத்திரி, ராத்திரியில் சஞ்சரிக்கக்கூடியவர்கள். ஸோ க்ஷணதாச்சரிங்கிறச்சே ராட்சசி, நிஷாச்சரின்னு அர்த்தம். சார் இந்த ராத்திரியில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த ராட்சசிகளினுடைய பீஷண பயங்கரமான வீக்ஷண பார்வை, அதுக்கப்புறம் வாக்கு, பீஷண வாக்குங்கிறச்சு பயமுறுத்துகின்ற மாதிரி இருக்கக்கூடிய பேச்சு, அந்த பயமுறுத்தும் பேச்சு பார்வை இவைகள்லாம் எப்படி இருக்குன்னா அதுதான் தோஷ ராத்திரி. அந்த ராத்திரியினுடைய உதயம் உன்மேஷண, இந்த வார்த்தைகள் பார்வைங்கிற ஒரு ராத்திரி இருட்டு அது வந்து உதயம் ஆகிறதுனால இவளுக்கு என்ன ஆயிடுது, ஸோ ராத்திரி உதயமான உடனே தாமரை புஷ்பங்கள் எல்லாம் என்ன ஆகும், அப்படியே வந்து வாடி போய் மூடின்றும், முகுளித்தமா ஆயிடும் இல்லையா, ஒரு மொட்டு போல ஆயிடும். முகுளித ஹிருதய புண்டரீகா, இங்க வந்து புண்டரீகம்ங்கிறது என்ன, அவளுடைய ஹிருதயம். ஸோ சீதையினுடைய ஹிருதயம்ங்கிற ஒரு தாமரையானது அப்படியே முகுளித்தம் வாடி போயிடுது. எதனால, அந்த ராட்சசிகளுடைய பயங்கரமான பயமுறுத்தல் பொருந்திய ஒரு பார்வை வாக்கு இது என்கிற ஒரு ராத்திரி, அந்த இரவினுடைய உன்மேஷணம் உண்டாகுதல் உற்பத்தி. அதனால முகுளித்தம் மூடிக்கொண்ட ஹிருதய புண்டரீகா, தாமரை போன்ற ஹிருதயத்தை உடைய அந்த சீதா, மேலும் பார்க்கறதுக்கு அவள் எப்படி இருந்தா, இந்த இடத்துல ஹிருதய புண்டரீகாங்கிறச்சே ரூபகாலங்காரம், அடுத்தது ஒரு உபமா வைக்கிறார், அப்படியே ஒரு மருண்ட மான போல இருந்தாலாம் பார்க்கறதுக்கு, எது பெரிய புலியினுடைய ஒரு கூட்டத்தினால சூழப்பட்ட ஒரு சின்ன மான்குட்டி மாதிரி இருந்தாலாம் அவள். புண்டரீக யூத, புண்டரீகங்கிறச்சே புலின்னு அர்த்தம், ரெண்டு அது ஸ்லேஷங்க, புண்டரீகானா தாமரை, அடுத்த புண்டரீகக்கு வியாக்ரன்னு பேரு. ஸோ புண்டரீக யூத புலி கூட்டத்தினால் பரிவிருத்த சூழப்பட்ட சாரங்க அங்கனா, ஒரு பெண் மான் எப்படி இருக்குமோ அதனுடைய அழகை அங்கீ குருவானா, பங்கியும் அதை போல் ஒரு அவஸ்தையை அங்கீ குருவானா இருந்தா, அந்த ஒரு அவஸ்தையில இருந்தாவ அங்கீ குருவானா, அனுவர்த்தமான ஒரு அந்த ஒரு அழகை பின்தொடர்ந்து இருக்கக்கூடியவள் அனுகுருவானா அப்படின்னு அர்த்தம், அங்கீ குருவானாங்கிறச்சு, அதனால அங்க உபமா சரியா. ஸோ புண்டரீக யூத வியாக்ர புலி கூட்டத்தினால் சூழப்பட்ட ஒரு பெண் மானினுடைய அழகை பின்தொடர்ந்து இருக்கக்கூடியவள் கீர்வான தருணி இவ. மூணாவது என்ன சொல்றார், சுர தேவதா. ஸோ முதல்ல வந்து அவளுக்கு இது வார்த்தைகளை கேட்டு அவளுடைய ஹிருதயம் வாடி போச்சு, அதுக்கப்புறம் பயம், என்ன ஒரு புலியினால சூழப்பட்ட மான் எப்படி இருக்கும், ஐயோ நம்ம க்ளோஸுங்கிற ஒரு எண்ணம் வந்துருமோ இல்லையோ, நம்மளை இப்ப தீத்து கட்டிட போறது இந்த புலி கூட்டம் அப்படிங்கிற அந்த ஆசன்ன மிருத்யுங்கிற ஒரு ஒரு ஐடியா அவளுக்கு வந்துடும் இல்லையா. அது அடுத்தது பயமுறுத்தல், ஹிருதயம் வாடி போறது, அடுத்தது நமக்கு வந்து மிருத்யு ஏற்பட போறது இவா கையில, அதுக்கப்புறம் கீர்வான தருணி இவ சாபபலாது வசுதாம் பிரபன்னா ஜனகநந்தினி. ஆனா ஒரு சுர யுவதி, கீர்வாண தருணிங்கிறச்சே கீர்வாணன்னா தேவலோகத்து தருணி பெண்மணியை போல், சாப பலாத்து ஏதோ ஒரு சாபத்தின் காரணமாக வசுதாம் பிரபன்னா பூமியை அடைந்த ஜனக நந்தினி சீதை சிந்தாம் ஏவம் அகரோத்து, இந்த மாதிரி ஒரு சிந்தையை பண்ணா. சி ஏதோ ஒரு டெஃபினட்டா இதுல ஒரு தேர் மைட் பி அ சொல்யூஷனுங்கிறத யோசிச்சா, இல்ல சொல்யூஷனே இல்லையா, என் நிலைமை என்ன அப்படிங்கிறதுக்காக அவ கவலைப்பட்டா. புரியுதா? சொல்லுங்க. உண்மேஷன் உற்பத்தின்னு எடுத்துக்கணும், அதாவது உண்மேஷன் நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி நம்மளால சொல்லலையா, உண்மேஷனா திறக்கிறது, நிமேஷனா மூடுறது,
உற்பத்தின்னு எடுத்துக்கணும், திறக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது இரவு தன்னுடைய கண்ணை திறந்த உடனே இவளுடைய ஹிருதயம் மூடிக்கிறது, அந்த ஒரு ஐடியா இல்லையா? சாப பலாத்து ஒரு சாபத்தினுடைய வசத்தினால் எப்படி ஒரு தேவலோக பெண்ணு வசுதாம் பிரபன்னா பூமியை அடைந்தாளோ அதுபோல அது அப்படி இருக்கக்கூடிய இந்த ஜனக நந்தினி சீதை இவ்வாறு யோசித்தாள். நெக்ஸ்ட் விதித்த விருத்தாந்தே ஜடாயுஷி கதாயுஷி மாம் இக இஹஸ்தா இஹஸ்தாம் ஆரியபுத்திர கிம்ன சிம்பிள் ஸ்லோகம். நூனம் விதித விருத்தாந்தே ஜட்டாயுஷி கதாயுஷி. ஜட்டாயு வந்து உயிரை விட்டுட்டான் அப்படிங்கிற விஷயத்த கேட்ட உடனேயே நான் இங்க இருக்கேங்கிறது ராமனுக்கு தெரியல போல இருக்கு. ஏன்னா இல்லைன்னா ஜட்டாயு வந்து கதையை சொல்லியிருப்பார். ஜட்டாயு இஸ் தி ஒன்லி பர்சன் ஹூ என்கவுண்டர்டு சீதையும் ராவணனும் கூட டைரக்ட் என்கவுண்டர். ஸோ சீதையை பொறுத்த வரையில் ஜட்டாயு தான் விட்னஸ் இல்லையா? அதனால தான் ஃபஸ்ட்டு ஜட்டாயுவை எடுக்கிறா. ஜட்டாயுவை தவிர வேற யாருமே தன்னை ராவணன் தூக்கிட்டு போனாங்கிறது தெரியாது. ஆகையினால ஃபஸ்ட்டு விட்னஸ் என்ன? ஜட்டாயு. அந்த ஜட்டாயு கதாயுஷி விதித விருத்தாந்தே ஜட்டாயுஷி. அதனால அந்த ஃபஸ்ட்டு விட்னஸ் கதை தெரிஞ்ச ஜட்டாயுவானவர் கத ஆயுஷி. ஆயுஷ் வந்து போனதுனால கத ஆயுஷி மிருதே சதி அவர் வந்து உயிர் போயிடுத்துங்கிறதுனால மாம் இஹஸ்தாம் நான் இங்க இருக்கேன் லங்கையில இருக்கேன். லங்கேஸ்வரனான ராவணன் அவளை தூக்கின் போயிட்டான்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆகையினால மாம் இஹஸ்தாம் இங்கு இருக்கக்கூடிய லங்கையில் இங்கு இருக்கக்கூடிய என்னை ஆரியபுத்திரா கிம் ந அதிகதவான் பிரபு ஆரியபுத்திரா பிரபு அந்த ராமன் மாம் ந அதிகதவான் கிம் நூனம் என்ன தெரியாது இல்லையா? இல்லைன்னு இங்கே வந்திருப்பார் ஒல்லியோ. நான் இங்கே லங்கையில் இருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சாதானே? அவருக்கு தெரியாது இல்லை, ஆகையினால இங்கே வரலையோல்லியோ. அந்த ஆகையினால வரலங்கிறது நமக்கு நூனம்ங்கிறதுலேருந்து தெரியுது. டெஃபினட்டாக அவருக்கு தெரியாது அப்படின்னு தெரியாது. நெக்ஸ்ட் மாம்சத்தை சாப்பிடக்கூடிய அந்த ராட்சசன் கிரவ்யாதகானா ராட்சசன் அர்த்தம். ராட்சசனுடைய மாயையினால் ராவணனுடைய ஒரு வஞ்சனா சக்தி இருக்கே இல்லையோ அந்த வஞ்சனா சக்தியினால விபர்யஸ்த பிரகிருத்தேகே காகுத்ஸ்தஸ்ய ராமனுடைய ஒரு பிரகிருதி மாறி இருக்கலாம், அவருடைய ஸ்வபாவம் மாறி இருக்கலாம். விபரீதமான ஒரு ஸ்வபாவத்தை கொண்ட அந்த ராமனாக அந்த ராமனால் கிமு அனாஸ்தா சஞ்சாயதே அனாஸ்தாங்கிறச்சு ஒரு இக்னோர் பண்றார். ஒரு பொருட்படுத்தாமல் இருக்க ராமனுடைய பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய தன்மைங்கிறது ராமனுக்கு வர முடியுமா? வர முடியாதோ இல்லையோ. ஆஹோஸ்வித்து அல்லது கிரவ்யாத மாயையா ராவணனுடைய மாயையினால வஞ்சனையினால வஞ்சிக்கக்கூடிய ஒரு பிரபாவத்தினால விபர்யஸ்த பிரகிருத்தேகே மாறுதல் அடைந்த ஸ்வபாவத்தை உடைய அதாவது முன்னாடி இருக்கிறதுக்கு மாறுதலான ஒரு ஸ்வபாவத்தை அடைந்த காகுத்ஸ்தஸ்ய ராமனுடைய கிமு அனாஸ்தா அனாஸ்தா ராமனுடைய பொருட்படுத்தாமல் இருக்கும் தன்மைங்கிறது கிமு சஞ்சாயத்தே ஏற்படுமா அப்படின்னு கேட்குறா. ராமன் என்னை வந்து ஒரு இக்னோர் பண்ணிட்டு இருக்க முடியுமா ராமனால? ஏன்னா ஜோத்ஸ்நாம் வினாபி நிவசயத்துன்னு சொன்னாரோ இல்லையோ ஹனுமான். சீதையை விட்டுட்டு ராமனால இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. அதுவா அந்த கிரப்யாங்கிற வேர்டுக்கு என்ன? அதாவது கிரவ்யானா மாம்சம்னு அர்த்தம். அதை வந்து கிரவ்யம் அத்தி இதி கிரவ்யாதகான்னு விட்டு ராட்சசர்களுக்கு ஒரு வியுற்பத்தி. அது ஒரு நிமிஷம் கரெக்டாக பார்த்து சொல்லிடுறேன் அதான் நினைக்கிறேன். ஆமாம், கிரவ்யம் மாம்சம் அத்தி அத்தின்னா சாப்பிட்றான் சரியா? ஆ ஸ்லோகம் படிங்கோ. ந கேவலம் மாம் அஹ்ரத் துராத்மா
கிருபாஞ்ச ராமஸ்ய நிசர்க சித்தாம் இதம் ந சேத் சம்பிரத வத்சலக கும்பவேத் சக தூஷ்ணி ஜகதேக வீரக. ந கேவலம் மாமஹரது துராத்மா கிருபாஞ்ச ராமஸ்ய நிசர்க சித்தாம். என்ன மாத்திரம் அவன் தூக்கிட்டு போகல அந்த ராவணன். ஸ்வபாவமா வந்து ராமனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிருபா, ஒரு அனுகிரக விசேஷம், ஒரு கருணைங்கிற ஒரு விஷயத்தையும் தூக்கின்னு போயிட்டானா என்ன? இல்லைன்னா அடைக்கலம்னு வந்து அவளுக்கு ரட்சிக்கக்கூடிய ராமன், ஜெகதேக வீரகா, ஜெகத்துக்கெல்லாம் ஒரே வீரனாக இருக்கக்கூடிய போற்றக்கூடிய ஒரு ராமன், தூஷ்ணிம் பவேத் கிம், ஆ சும்மா இருப்பானா அந்த ராமன்கிற துராத்மா இந்த ராவணன். ந கேவலம் மாம் அகரது, என்ன மற்றும் அழித்து செல்லவில்லை. என்ன? ராமஸ்ய நிசர்க சித்தாம் கிருபாஞ்ச அகரது. ராமஸ்ய ராமனுடைய நிசர்க சித்தாம், நிசர்க ஸ்வபாவமாக சித்தாம் சித்திச்சு இருக்கக்கூடிய ராமனிடத்துல பிறந்ததிலிருந்தே அவன் கிருபாவான், கிருபா இருக்கு அவன் இடத்துல. அப்படிப்பட்ட அந்த சுவாவமாக இருக்கக்கூடிய ராமனுடைய கிருபை, கிருபைங்கிறச்சு மற்றவாளுடைய துக்கத்தை போக்குறதுங்கிற ஒரு ஆசையை கொண்டவர்களுக்கு தான் வந்து கிருபான்னு பேர். பரதுக்க பிரகாண இச்சா ரூபா தயா, அழகா போடுறார் வியாக்கியானத்துல. மற்றவாளுடைய துக்கம் பரதுக்கம், அதை போக்கடிக்கிறதுக்கு இச்சா, ஒரு ஆசை. போக்கடிக்கிறியா இல்லையான்னு இல்லை, அது எம்பத்தைஸ் பண்றதுங்கிறது இருக்கு பாருங்கோ, அதுக்கு கிருபாங்கிறது. அந்த ராமனுடைய ஒரு ஸ்வபாவமா இருக்கக்கூடிய அந்த கிருபையும் அவன் தூக்கிட்டு போயிட்டான் பாரு இந்த துராத்மா, இந்த ராவணன். எந்த இடத்துலயுமே ராவணன்னு பேரே வரல, நீங்க பார்த்தேன்னா அவனை பேர் சொல்லி சொல்லணும்னு கூட அவளுக்கு ஆசை இல்லை. நிஷாச்சர கிரவியாத அப்படின்னு தானே சொல்றா, மனசுல நினைக்கிறச்சே கூட அவனுடைய பேரை சொல்லல. நான் இப்போ அது என்ன, ஆத்மநாம குருவர் நாம நாமாதி கிருபணசியச்சங்கிற, ரொம்ப மகாபாபியா இருக்கக்கூடியவனுடைய பேரையும் நினைச்சுக்க கூடாது அப்படின்னு, யார் யார் பேரெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறச்சே சொல்றார். அதனால துராத்மா அந்த கெட்ட மனிதனுடைய ஒரு கெட்ட மனிதனான அந்த ராவணன், மாம் ந கேவலம் அகரது, என்ன மாத்திரம் அவன் ஐஷண்டு போகல, ராமஸ்ய நிசர்க சித்தாம் கிருபாமபி அகரது, ராமனிடத்துல சுபாவமா இருக்கக்கூடிய ஒரு கிருபையும் அவன் எடுத்துன்னு போயிட்டான். இதம் ந சேத்து, அப்படி அவன் எடுக்கலன்னு சொன்னோம்னா நீ எப்படி அதை தீர்மானமா சொல்ற ராமனுடைய கிருபையும் அவன் எடுத்துட்டான்னுட்டு? இல்ல அப்படி எடுத்துட்டு போகலன்னா சம்ஸ்ருத வத்சலஹா ஜெகதேக வீரஹா, ரெண்டு அப்ஜெக்டிவ் அங்க போடுறா ராமனுக்கு. ஒன்னு சம்ஸ்ருதன ஆசிரியம்னு அடைஞ்சவாளுக்கு வத்சலஹா ஒரு பிரீத்தியோட இருக்கக்கூடியவர், யாரையும் வந்து உதறி தள்ள மாட்டார். அடைக்கலம்னு அடைஞ்சவாளிடத்துல ரக்ஷணை பண்ணக்கூடிய அந்த ராமன், ஜெகதேக வீரஹா, ஹி ஆல்சோ ஹாஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் ப்ரொடெக்டிங் தோஸ் பீப்புள் ஹூ கம் அண்ட் சரண்டர். அதாவது ஒரு ஒரு எம்பதி மாத்திரம் இல்ல, அதுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு சக்தியும் உடையவருங்கிறதுனால ஜெகதேக வீரகான ரெண்டாவது அப்ஜெக்டிவ் போடுறாங்க இல்லையா. வெறும் வந்து ஐயோ பாவம் ஐயோ பாவம்னு சொல்றவா 10 பேர் இருப்பா, ஆனா அதுக்காக நின்னு ஃபைட் பண்றவா ஒருத்தன் தான் இருப்பா. அதுல வந்து ராமன் ரெண்டுமாவும் இருக்காங்கிறதுக்காக ரெண்டு அப்ஜெக்டிவ், ரொம்ப ஒரு அந்த பரிகர அலங்காரத்தை வந்து ஒரு டு த மேக்சிமம் யூஸ் பண்ணிருப்பார் போஜன். ஒவ்வொரு அட்ஜெக்டிவும் ஒரு காரணத்தோட தான் போடுறாருங்க. சம்ஸ்கிருத வத்சலகா, அதாவது அண்டியவர்களுக்கு ஒரு ரட்சிப்பவர் இல்லையா, அடைக்கலம்னு புகுந்தோருக்கு ஒரு ரக்ஷணம் செய்பவரும், ஜெகதேக வீரகா, இந்த உலகத்துக்கே ஒரே வீரன்னு போற்றத்தக்கவரும் ஆனா அந்த ராமன். கிம் தூஷ்ணிம் பவேத்து, ஆனா சும்மா இருப்பாரா அப்படிங்க இல்ல. இது அதிசயோக்திங்கிறார். ஒரு நிமிஷம், எப்படி அதிசயோக்தின்னு நான் பார்த்துடுறேன். அத்த கிருபாஹரண அசம்பந்தே, ஓகே, கிருபாஹரண அசம்பந்தே அப்படி தத் சம்பந்த உக்தி அதிசயோக்தி. ராமனுடைய நிசர்க சித்தமான கிருபையை வந்து போக்கவே முடியாது, ஆனா கிருபாமபி அகரத்துன்னு போட்டிருக்கிறதுனால அந்த இடத்துல அதிசயோக்தி இல்லையா. அந்த அந்த கிருபையை போக்க முடியாதே, அப்படியும் போக்கினத்துனால போக்கிட்டா ராவணன் நினைக்கிறேங்கிறாளே, அதனால அதிசயோக்தி. அதிசயோக்தி இத்தம் விலப்பிய ரகு புங்கவம்
ஏவ சந்ததம் சிந்தயந்தி கிருச்சராத் மூர்ச்சாம் அகமத். ஈத்தம் விலப்பிய, இவ்வாறு புலம்பிவிட்டு, அதாவது அதை பத்தி மனசுல சிந்தனை பண்ணி பண்ணி புலம்பிட்டு, ரகுபுங்கவமேவ சந்ததம் சிந்தயந்தி, ஆனா ஸ்ரீராமனை பத்தியே நினைச்சிட்டு இருந்தான். ரகு புங்கவம், ரகுவம்சத்தினுடைய ஒரு இது முன்னோடி, முன்னோடியாக இருக்கு சிரேஷ்டன் புங்கவகாங்கிறச்சே. சிரேஷ்டனான ஸ்ரீராமமேவ ராமனையே நினைத்து கொண்டு நினைத்தவாறு சிந்தையந்தி கிருச்சராத்து, ரொம்ப பிராண சங்கடம், அதாவது கிருச்சராத்துங்கிறச்சே முடியாமையினால அப்படியே மூர்ச்சாம் அகமத்து மயங்கி விழுந்துட்டான். அடுத்தது படிங்க வித்யா. நிஷாச்சரீஹி தாம் நிரவத்யீலாம் நிர்பத்சயந்தி நிவ்ருதம் நிவார்ய அஸ்வப்ன ஸ்வப்ன லோக உத்ஸ்ரவ உத்ஸ்ரவ மா ஆத்ம திருஷ்டம். ஓ சாரி, நிஷாச்சரீஹி தாம் நிரவத்யசீலாம் நிர்பத்சயந்தீஹி நிபுதம் நிவார்ய அஸ்வப்ன லோக உத்சவம் ஆத்மதிருஷ்டம் துஸ்வப்னம் ஏகம் த்ரிஜடா ஜகாத. அதுவும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கறச்சு ஜென்ரலி அலங்காரங்கள் வந்து ஒன்னு, இட் ஆல்சோ கெட்ஸ் ரீஎன்ஃபோர்ஸ்டு அலங்காரத்தினுடைய டெஃபினிஷன், அண்ட் அட் த சேம் டைம் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் கிளப்பி விடுவாரு. பட் உடனே நினைச்சு பிரதிவஸ்து உபமாக்காரம் எல்லாம் என்ன சொல்லுவா அப்படின்னு யோசிச்சேன், யோசிச்சிருக்க வேண்டாம். அது ரைட்டு தான், பிரதிவஸ்து உபமாக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதனாலதான் இட் இஸ் அ வெரி ட்ரிக்கி ஸ்லோகம், இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். நானும் அதை யோசிக்கல அந்த ஸ்லோகத்துக்கு சேர்ந்து சேர்ந்து யோசிக்கணும். இந்த வந்து அதிசயோக்தின்றது போன இதுல வந்து அது முடியாத ஒரு காரியத்தை எப்படி வந்து, அதாவது அப்ரம்லிஹாஹா போய் மேகத்தை தொடரது, அப்ரம்லிஹாஹா என்னமோ சொல்லுவாரே என்ன பிராசாதாஹா அப்படின்னுட்டு, மாளிகை எல்லாம் வந்து போய் மேகத்தை தொடரதுன்னுட்டு, மேகத்தை தொட முடியாது ஆனா மேகத்தை தொடரது, அதே போல ராமனுடைய கிருபைய போக்கவே முடியாது ஆனா போக்கிடுத்துங்கிற மாதிரி, அதுதான் அங்க அதிசயோக்தி. சரி, நிஷாச்சரீஹி தாம் நிரவத்யசீலாம் நிர்பத்சயந்தி, தாம் நிரவத்யசீலாம் நிர்பத்சயந்தீஹி நிஷாச்சரீஹி நிபுதம் நிவார்ய த்ரிஜடா ஜகாத. த்ரிஜடா, த்ரிஜடாங்கிறது ராவணனுடைய பொண்ணு, அவ வந்து பேசுறா, ஸ்வப்னத்தை சொல்றா, தனக்கு வந்து அவ ரொம்ப ஒரு சாரி விபீஷணனோட பொண்ணு த்ரிஜடா, விபீஷணனோட பொண்ணு நல்லவ, அவ தனக்கு வந்து ஏற்பட்ட ஒரு துஸ்வப்னத்தை அவ சொல்றா, அதாவது ஸ்வப்னோஹ்யத்ய மயா திருஷ்டா தாருணோ ரோமஹர்ஷணஹா ராட்சசானாம் அபாவாய பர்த்துரஸ்யா ஜயாயச்ச அப்படின்னு ராமாயணத்துல. அது என்ன, நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வப்னம் கண்டேன், ஸ்வப்னோஹி அத்திய மயா திருஷ்டா தாருணஹா ரொம்ப கொடுமையானது, ரோமஹர்ஷணஹா அதே ஒரு ஒரு மயிர்கூச்சலறியா மாதிரி ஒரு இது ஏற்படுற ஒரு ஸ்வப்னம் பார்த்தேன், ராட்சசானாம் அபாவாய ராட்சசர்கள் போயிட போறா, பர்த்து ரஸ்யாகா இவளுடைய கணவன் ஜயாயச்ச அவன் வந்து வெற்றி அடைய போறாங்கிறதையும் நான் பார்த்தேன். ஏன்னா சுப்ரவஸ்திரம் கட்டின்ட்டு ராமன் லக்ஷ்மணன் எல்லாம் வந்து அப்படியே இதுல விமானத்துல போயிட்டு இருக்கா, ஒரு ரதத்துல போறா, அதெல்லாம் பாப்பா. ஆனா ராவணன் வந்து முண்டமாலியா ஒரு இதுல கரவீர புஷ்பத்தை போட்டுண்டு, அதாவது அரளிப்பூ மாலைய போட்டுண்டு அவன் தைலத்துக்குள்ள பங்கத்துக்குள்ள நுழையிற மாதிரி எல்லாம் அவன் வந்து சொப்னம் கண்டேன் அப்படின்னு சீதைக்கு வந்து ஒரு ஆறுதல் கூறுவோம் த்ரிஜட்டா. சோ அங்க சுத்தி நின்னுண்டு பயமுறுத்துற அந்த ராட்சசிகள் எல்லாரையும் விளக்கிட்டு, தாம் நிரவத்யசீலாம், நிரவத்யசீலாம்னா ஒரு அவத்தியம்னா துஷ்டம், நிரவத்தியம்னா துஷ்டமே இல்லாத, எந்த விதமான தோஷமும் இல்லாத ஒரு சுவாவத்தை உடையவள், ஆனால் நிரவத்தியசீலாம். நிஷாச்சரிங்கிறதுக்கும் நிரவத்தியசீலாங்கிறதுக்கும் அப்படியே டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் வேர்ட்ஸ்.
அது அப்படி கொடுக்கறாரு அந்த எஃபெக்டுக்காக. நிஷாச்சரின்னா ராத்திரியில சுத்திரவாங்கிறச்சே பலவிதமான தோஷங்கள் கொண்டவள் ராத்திரி, தோஷான ராத்திரிக்கு பேரு இல்லையா. அதனால தோஷமுடைய அந்த ராத்திரியில சஞ்சரிக்கிறவாளுக்கு எவ்வளவு தோஷங்கள் இருக்கணும் அந்த ராட்சசிகளுக்கு. அதனால நிஷாச்சரீகின்னு அவளுக்கு அட்ஜெக்டிவ் போட்டு சீதைக்கு வந்து நிரவத்திய சீலாங்கிறார். எந்த விதமான ஒரு அப்பழுக்கற்று ஒரு ஒரு இது கேரக்டர் அவளுக்குன்னு, நிரவத்திய சீலாம் தான் ஒரு அப்பழுக்கற்ற கேரக்டரோட இருக்கக்கூடிய அந்த சீதையை நிர்பத்சயந்தீஹி பயமுறுத்துகின்ற நிஷாச்சரீகி ராட்சசிகளை நிபிருதம் நிவாரிய ரொம்பவும் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவளை வந்து நகர்த்திட்டும் நிவாரிய இது தள்ளிட்டும் நிபிருதம் மிகவும் தள்ளிவிட்டு த்ரிஜடா, த்ரிஜடாங்கிற ஒரு ராட்சசி, சில பேர் விபீஷணனுடைய பொண்ணுங்கிறா, த்ரிஜடாங்கிற ராட்சசி அவ என்ன பண்றா, அஸ்வப்ன லோக உற்சவம் ஆத்ம திருஷ்டம் துஸ்வப்னம் ஏகம் ஜகாத. எப்படிதான் இவர் வார்த்தையை கொண்டு வந்து போடுறாரோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த பிராசத்துல யமக்கத்துல இவர் வந்து இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் தட். இவருங்கோ அஸ்வப்ன லோக, ஸ்வப்னமே இல்லாத ஒரு உலகம், எது அது, தேவலோகம். ஏன்னா அவளுக்கு தூக்கங்கிறது கிடையாது, அதனால சொப்னங்கிறத பார்க்க மாட்டான். அப்படி தேவலோகத்துக்கு உற்சவம் போல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட சொப்னம் துஸ்வப்னம், ஆத்ம திருஷ்டம் தன்னால பார்க்கப்பட்ட ஒரு கெட்ட சொப்னத்தை த்ரிஜடா ஜகாத த்ரிஜடா கூறினாள். ஒருமா, ஏன்னா அந்த துஸ்வப்னத்தை கேட்டு தேவலோகத்துல இருக்கிறவாளுக்குலாம் அது ஒரு சந்தோஷம். ஏன்னா ராட்சசானாம் அபாவாய, ராட்சசர்கள்லாம் அழிஞ்சு போயிட போறா, இவளுடைய கணவனான ராமன் ஜெயிக்க போறாங்கிற ஒரு ஒரு சொப்னத்தை சொல்றாள் இல்லையா. அதனால அது வந்து உலகத்துக்கே தேவலோகத்துக்கே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. எப்படி சோ நிரவத்திய சீலாம் தோஷமே இல்லாத தாம் அந்த சீதையை நிர்பத்சயந்தீகி பயமுறுத்துகின்ற நிஷாச்சரீகி ராட்சசிகளை நிபிருதம் மிகவும் அவர் ஒரு ஃபோர்ஸிபிளா நிவாரிய விளக்கி ஆத்ம திருஷ்டம் தன்னால் பார்க்கப்பட்ட அஸ்வப்ன லோக தூக்கம் இல்லாத உலகம் அதாவது ஸ்வர்கலோகம், ஸ்வர்கலோகத்திற்கு உற்சவம் போல இருக்கக்கூடிய ஒரு துஸ்வப்னம் கெட்ட சொப்னம் ஏகம் த்ரிஜடா த்ரிஜடாங்கிற ஒரு ராட்சசி ஜகாத கூறினாள். துஸ்வப்னம்னா அவள் ராக் கரெக்ட், நியாயமான கேள்வி, அது நல்ல சொப்னம் தானே, ராட்சசர்கள்லாம் அழிய போறாங்கிறச்சு. அவ ராட்சசி இல்லையா, என்னதான் இருந்தாலும் தன்னுடைய குலம் அழிய போறது, அந்த தன் குலம் அழிவுங்கிறது அவளுக்கு துஸ்வப்னம், ஆத்ம திருஷ்டம் துஸ்வப்னம், வேற அது வந்து நல்ல சொப்னம் இவளுக்கு சீதைக்கே. புரியுறதா, ஷீ பிலாங்ஸ் டு ராட்சசி, ராட்சச குலம். அதனால அவளை பொறுத்தவரையில் பர்சனலி அவளுக்கு வந்து ஆத்ம திருஷ்டம்னு வேற அங்க கொடுத்துருக்கிறதுனால அவளுக்கு வந்து அது கெட்ட சொப்பரம். அவளுடைய தலைவன் அழிவை தானே பாக்குறாத. குட் குட். நிஷாச்சரீஸ்தாம் நிரவத்தியசீலாம் நிர்பத்சயந்தீர் நிபுதம் நிவாரிய அஸ்வப்ன லோகோத்சவம் ஆத்ம திருஷ்டாம் ஆத்ம திருஷ்டம் துஸ்வப்னமேக்கம் த்ரிஜடா ஜகாத கிஞ்ச. மேலும் ஜடாபூத். ஒரு கொடி வந்து அதனுடைய ஆலம்பன விருட்சம் இல்லாமல் அது அப்படியே ஒரு கொடி வந்து பூமியில துவண்டு போகிறச்சே, ஒரு ஆலம்பனத்துக்கு ஒரு கழி கிடச்சது வச்சுக்கோங்க, பிடிகோல் ஒன்று கிடச்சதுன்னா அந்த பிடிகோலை சுத்திண்டு அது எப்படி ஒரு ஒரு உயிர் பிச்சுண்டு இட் வில் கம் பேக் டு லைஃபோ, அந்த மாதிரி இந்த சீதைங்கிற கொடி எந்த ஒரு ஆலம்பனமும் கண்ணில் தெரியாமல் இருந்ததுனால அப்படியே பூமியில புரண்டு இருந்த அந்த சீதை, வாடி போயிருந்த அந்த சீதைங்கிற ஒரு கொடி இந்த த்ரிஜடாங்கிறவளை வந்து ஒரு ஆலம்பன விருட்சம் மாதிரி நினைச்சிட்டா. இப்படி பாருங்க, உபக்ன விருட்சஸ்ய, உபக்னங்கிறச்சு
அண்டும் மரம், அந்த ஆலம்பன விருட்சம்னு சொல்றோமோ இல்லையோ, ஏன் ஒரு ஒரு மரத்தை சுத்தி தானே ஒரு கொடிங்கிறது படர்ந்து போகும். அந்த படரக்கூடிய ஒரு மரத்துக்கு உபக்ன விருட்சகான்னு பேரு. உபன்ன சமீபம், அதனால அது பக்கத்திலேயே அந்த இருக்கணும். அந்த மரம்ங்கிறது எங்கேயோ தள்ளி இருக்க முடியாது, இந்த கொடி போய் அதுக்கப்புறம் போய் சுத்திக்க முடியாதே. பக்கத்திலேயே இருந்ததுன்னா அதை சுத்திட்டு அப்படியே வளர்ந்துரும், செழிப்பா இருந்துரும். அந்த மரத்தினுடைய ஒரு ஒரு இதுல அடைக்கலத்துல, அந்த மரத்தினுடைய ஒரு ஒரு ஆசிரியத்துல இந்த கொடி நன்னா சர்வைவ் ஆயிடும். இங்க என்ன ஆயிடுத்து, உபக்ன விருக்ஷஸ்ய, அந்த மாதிரி அண்டக்கூடிய ஒரு மரத்தின் பரோக்ஷபாவாது கண்ணெதிரில் இல்லாமையினா, பர பிரத்யக்ஷம்னா அக்ஷ்ணோகோ இது பிரதி, ஸோ கண்ணுக்கு முன்னாடின்னு அர்த்தம் பிரத்யக்ஷம்னு. பரோக்ஷம்னா கண்ணுக்கு பின்னாடி, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் பரோக்ஷம்னா. ஸோ பரோக்ஷ பாவாது கண் எதிரே இல்லாமல் இருக்கும் தன்மையினால், எது கண் எதிரே இல்லை, உபக்ன விருக்ஷா, அந்த அண்டி இருக்கும் மரம் வந்து கண் எதிரே இல்லாமல் இருக்கும் காரணத்தினால், பிருத்திவீம் பூமியை சுச்சிரம் வெகு நேரம் பிருத்திவீம் உபேத்திய பூமியை அடைந்து, அதாவது பூமியை உபேத்திய அடைந்துங்கிறச்சேயே இத்தனை நேரம் அவளுக்கு வந்து ஆலம்பன விருட்சம்னுட்டு ராமன் இருந்தான் அந்த சீதைங்கிற கொடிக்கு. அந்த ஆலம்பன விருட்சம் இப்போ கண் எதிரே இல்லை, ஆகையினால பிருத்திவீம் உபேத்திய பூமியை அடைந்தாள். இங்க என்ன, ராமன் இல்லாத காரணத்தினால இங்க லங்கையை அடைந்த, லங்கையில் ரொம்ப நேரம் லுட்டந்தியாகா, லுட்டந்தியாகனா அப்படியே புரண்டு இருக்கான்னு அர்த்தம், கீழே பூமியை அடைஞ்சு புரண்டு இருந்தான்னா எப்படி வாடி போவாளோ. அந்த வாடி போகிறது அடுத்த அட்ஜெக்டிவ்ல வருது, நக்தஞ்சர ஸ்திரீ முக கர்ஷிதாயா. நக்தஞ்சர ஸ்திரீ ராட்சசிகள், நக்தஞ்சர இரவில் சஞ்சரிக்கக்கூடிய ஸ்திரீ பெண்கள், ஸோ ராட்சசிகளினுடைய முக, முகங்கிறச்ச இந்த இடத்துல வார்த்தை, அவளுடைய வாக்குனால கர்ஷிதாயாக ரொம்பவும் வாடி போயிருக்கக்கூடிய சீதாலதாயாக சீதைங்கிற கொடிக்கு, த்ரிஜடா அந்த த்ரிஜடைங்கிற ராட்சசி, ஜட்டா அபூத், ஜட்டாங்கிறச்ச ஒரு களை மாதிரி, அந்த பிடிச்சுண்டு ஏறுறதுக்கு ஒரு களை கிடைக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த த்ரிஜடா இருந்தாளாம் தன்னுடைய சர்வைவலுக்கு. ஏன்னா ராமன் விஜயம் அடைய போறாங்கிற ஒரு சுப சூச்சகத்தை காமிக்கிறா இல்லையா, அவளுடைய சொப்னத்தை சொன்ன உடனே சீதா வந்து பலவிதமான சுப நிமித்தங்களை பார்க்கறா தன்னை சுத்தி, அந்த சுப நிமித்தங்களையும் வச்சுண்டு ஷி சர்வைவ்ஸ் ரைட்டா. அப்படி இருக்கிறச்சே அவன் ஏன் ஆத்மத்தியாகம் பண்றதுக்கு போகிறான்னு எனக்கு தெரியல. அடுத்த லைன் வந்து அவ தன்னுடைய உயிரை மாச்சுக்கிறதுக்காக அவ வந்து பிரயத்தனப்படுவோ, அப்போ ஹனுமான் வந்து இறங்குவார். சரி இது பார்ப்போம். ஸோ உபக்ன விருக்ஷஸ்ய, உபக்ன விருக்ஷஸ்ய அந்த அண்டும் மரமானது பரோக்ஷ பாவாது கண் எதிரே இல்லாத காரணத்தினால், பிருத்திவீம் உபேத்திய பூமியை அடைந்து, சுச்சிரம் மிகவும் லுட்டந்தியாக அப்படியே புரண்டு இருக்கக்கூடிய, புரண்டு கொண்டு இருக்கக்கூடிய எல்லாமே இது ஷஷ்டி விபக்தியில சீதா லதான்னுட்டு அந்த ரூபகத்துக்கு போறது ஓகேயா. நக்தஞ்சர முக, நக்தஞ்சர ஸ்திரீ ராட்சசிகளினுடைய முக வார்த்தை, அதனால் கர்ஷிதாயாக அப்படியே ஒரு துக்க வாடி இருக்கக்கூடிய வாடிய சீதாலதாயாக சீதையாகிற கொடிக்கு, த்ரிஜட்டாங்கிறவள் ஒரு ஜட்டாவை போல இருந்தா, ஜட்டாங்கிறச்சு அந்த அண்டி இருக்கக்கூடிய ஒரு கிளை மாதிரி இருந்தா. இந்த இடத்துல ரூப அலங்காரம் உங்களுக்கு ஆக்சுவலி சம்பூர்ணமான ஒரு ரூபகம் இந்த இடத்துல, சீதா ஏவ லதாங்கிற மாதிரி. அதே ஆர்டர்ல தான் வருது உங்களுக்கு, ஒன்றும் அண்மையம் பெரிய மாறவே இல்லை இல்லையா. ஏன்னா லுட்டந்தியாக கர்ஷிதாயாக சீதா லதாயாக, பூமியில விழுந்ததுனால வாடி போன கொடி, அதே அங்க வந்து ராமன் இல்லாததுனால லங்கையை அடைந்து வாடி இருக்கக்கூடிய அந்த ராட்சசிகளினுடைய வார்த்தையினால மனது அப்படியே வாடி போன, ஒண்ணு பிசிக்கல் அடுத்தது மென்டல் டார்ச்சர், ரெண்டுமே இருக்கு அவளுக்கு. ஏன்னா பிசிக்கலி அவளுக்கு வந்து அன்றத்துக்கு ராமன் அங்க இல்லை, ஆசிரியத்துக்கு ராமன் இல்லை, மென்டல் டார்ச்சர் என்ன, இந்த இவள்லாம் ராட்சசி எல்லாம் மேல பயமுறுத்துறா, நிர்பத்சயந்தீஹி நிஷாச்சரீஹின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அப்படி பயமுறுத்துற அந்த ராட்சசிகளுடைய வார்த்தை, அது மென்டல் ஆகனி அவளுக்கு. அதனால ரெண்டுத்தினாலையும் தவிக்கக்கூடிய அந்த சீதைங்கிற கொடி
இவளை வந்து அண்டணும்னு ட்ரை பண்றான் ரைட்டா. ஓகே, உபக்ன விருக்ஷ சோக்ஷ பாவாத் உபேத்திய பிருத்திவீம் சுச்சிரம் லுடந்தியாக நத்தம் சர ஸ்திரீ முக கர்ஷிதாயாக சீதாலதாயாக த்ரிஜடா ஜடா அபூத். அந்த கர்ஷணம், அந்த இடத்துல கார்ஷியம்ங்கிறத எடுத்துக்கணும். கிருஷத்துவம்னு சொல்றோம்ல, கிருஷகாங்கிற வேர்டு நம்ம பல இடத்துல பார்த்துருப்போம், மெலிந்தது அப்படின்னு. ஸோ கிருஷம் பிராபிதாயாக, ஸோ கார்ஷியம் பிராபிதாயாகனு எடுத்துக்கணும். கர்ஷிதாயாகங்கிறச்சு. She was caused to fade. Causal form.